வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் கிச்சன். பூரினாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் விதவிதமாக நம்ம பூரி செஞ்சு கொடுத்தோம்னா ஆசையாக சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆளு பூரி பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரெண்டு உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கை இந்த மாதிரி மேஷரை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கில் எந்த கட்டிகளும் இல்லாமல் நல்லா அதை மசித்து எடுத்துக்கோங்க. மசித்து எடுத்த உருளைக்கிழங்கில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். கால் டீஸ்பூன் ஓமம், அரை டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, ஒரு சின்ன பச்சை மிளகாவை கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து, ஃபஸ்ட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், இது எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி தொளித்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா இப்போ தயாராகிருச்சு. இந்த மாவு உணராமல் இருக்க இதுக்கு மேலே ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் கழித்து நம்ம பூரி சுட ஆரம்பிக்கலாம். 15 நிமிஷம் கழித்து இந்த மாவை ஒரு வாட்டி திரும்ப பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி பூரியை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்தளவுக்கு நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்போவும் பூரிக்கு தேய்க்க மாதிரி தேய்ச்சி எண்ணெயில் போட்டு எடுத்துன்னா சூப்பரான ஆலு பூரி நம்மளுக்கு தயாராகிரும். இந்த பூரிக்கு பார்த்திங்கன்னா சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, சும்மா சாப்பிட்றக்கே அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா பூரியை போட்டு எடுத்துக்கோங்க. எப்போவுமே பூரிக்கு வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருந்தால் தான் பூரி வந்து நல்லா பஃப்னு எலும்பி வரும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பூரி வந்து தயாராகிடுச்சு, எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிய வச்சு பூரி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பூரியும் சுட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஆளும் பூரி நம்மளுக்கு தயாராகிடுச்சு. பீட்ரூட் பூரி பண்ணுறதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கிறேன். இது நல்லா தோலை சீவிட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரூட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கால் கப்பை விட கம்மியாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, பீட்ரூட் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். இதை குக்கரில் மூடிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு, நம்ம ஊற்றின தண்ணியில் பாதி தான் இருக்குது. இது ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அதில் குக்கரில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியே போதுமானது. இதை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன், அதோடவே நம்ம அரைச்சி எடுத்த பீட்ரூட் விழுதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கால் டீஸ்பூன் ஓமம், கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே தேவையில்லை, நம்ம ரெடி பண்ணியிருக்க பீட்ரூட் விழுதே நம்மளுக்கு சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவை இருந்தாலும் தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லை ரொம்ப லூஸாக இருக்குது மாவு தேவை இருக்கிறதுனாலும் கொஞ்சமாக மாவு சேர்த்து கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது உணராமல் இருக்க கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் இந்த பூரி மாவை பிசைஞ்சு வச்சுட்டு அப்புறமா நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிக்கலாம். 15 நிமிஷம் கழித்து பூரி மாவு ஒரு வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க எல்லா மாவையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு பூரி தேய்க்க ஆரம்பித்தா நம்ம ஈஸியாக பூரி தேய்ச்சி எடுத்துடலாம். இந்தளவுக்கு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பூரி நான் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். பூரிக்கு மாவு தேய்க்கும் போது எல்லா பக்கமும் ஒரே அளவில் திக்னஸ் இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்திங்கன்னா பூரி நல்லா உப்பலாக உப்பி வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதில் நம்ம பூரியை போட்டு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து பூரி எடுத்துடலாம். இப்போ சூப்பரான ரொம்பவே ஹெல்தியான பீட்ரூட் பூரி தயாராகிருச்சு.
பாசிப்பருப்பு பூரி பண்ணுறதுக்கு கால் கப் பாசிப்பருப்பை நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டால் ஒரு ஸ்பூன் இல்லட்டா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சி எடுத்த பாசிப்பருப்பு விழுதோட ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ரவை, அரை டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அரை டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் கரம் மசால் பொடி, மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு, கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி தழை ஒரு டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாமே நல்லா ஒன்று போல் வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா தேவைப்பட்டால் தண்ணி தொளித்து கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி ஊற்றின பருப்பும் மாவும் சேரும்போது தண்ணி நம்மளுக்கு அதிகமாக தேவை இருக்காது. கொஞ்சமாக தொளித்து மட்டும் நல்லா கெட்டியாக பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவு தயாராகிருச்சு. இதில் ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மாவு உணராமல் இருக்க எண்ணெயை எல்லா இடத்துலையும் லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க. இதை ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறமா நம்ம பூரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் கழித்து மாவு ஒரு வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம பூரி சுட்டு எடுத்துடலாம். இந்த அளவில் எல்லா உருண்டையும் உருட்டி தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பூரிக்கு தேய்ச்சி எடுத்துடலாம். பூரி நல்லா திரட்டி எடுத்தாச்சு. நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். ஒரு பக்கம் நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறமா நீங்கள் இப்போ எண்ணெயிலேருந்து பூரி எடுத்துடலாம். சூப்பரான பாசிப்பருப்பு பூரி தயாராகிருச்சு. ஸ்வீட் பூரி பண்ணுறதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இதில் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே நல்லா சூடாக இருக்க நெய் 2 டீஸ்பூன் இதில் சுட வச்சு சேர்த்துருக்குறேன். இந்த மாவு உப்பு நெய் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் பூரி பார்த்திங்கன்னா நல்லா டைட்டாக பிசைஞ்சால் தான் உங்களுக்கு பூரி வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நல்லா டைட்டாகவே பூரி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பூரி மாவு தயாராகிருச்சு. இது உணராமல் இருக்கிறதுக்கு இதில் கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு இதை கால் மணி நேரம் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவு ஊறுற நேரத்தில் இதுக்கு தேவையான சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இன்றைக்கி 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அந்தளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. முதல் சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும். இன்றைக்கி இந்த சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா 1 கம்பி பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம காய்ச்சி ரெடி பண்ணோம். சர்க்கரை இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 4-5 நிமிஷத்துக்குள்ளே சர்க்கரை கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் 1 கம்பி பாகு பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ சர்க்கரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருச்சு. நான் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுட்டேன். இந்த நேரத்தில் இதை எடுத்து பார்த்திங்கன்னா 1 கம்பி பதம் உங்களுக்கு நல்லா தெரியும். 1 கம்பி பதம் ரொம்ப வர வேண்டாம். லைட்டாக 1 கம்பி பதம் வரையுமே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எனக்கு 1 கம்பி பதம் வந்துருச்சு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். இது வந்து இன்னும் முறிஞ்சிராமல் இருக்கிறதுக்கு இதில் 4-5 டிராப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்குறனால சர்க்கரை பாகு வந்து உங்களுக்கு 1 கம்பி பதத்தில் இருக்கும், அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது. இப்போ நம்ம மாவு தயாராக இருக்குது. நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். மாவு ஒரு வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த பூரி பார்த்திங்கன்னா நம்ம லேயர் லேயராக அடுக்கி வச்சு கட் பண்ணிட்டு தான் தேய்ச்சி எடுக்க போகிறோம். கொஞ்சம் லேயர் லேயராக இருந்துச்சுன்னா பூரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பி வராது. இந்த ஸ்வீட் பூரிக்கு வந்து நம்மளுக்கு உப்பெல்லாம் பூரி தேவையில்லை. கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தால் தான் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ உருட்டி வச்சுருக்க மாவை எந்த அளவுக்கு விரித்து தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு விரித்து தேய்ச்சிக்கோங்க. ஓரங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஷேப் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நம்ம டைட்டாக மாவு பிசைஞ்சிருக்கனால ஓரங்கள்லாம் இந்த மாதிரி வெடிப்பு வர தான் செய்யும். நம்ம இதை கட் பண்ணிட்டு தான் அடுத்து தான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். தேய்ச்சி வச்சுருக்க பூரியில் மேலாப்பில் நீங்கள் நெய் தடவிக்கோங்க. நெய் விருப்பம்னா எண்ணெய் தடவி கூட வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் நல்லா தேய்ச்சி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வைக்கணும். நம்ம இந்த மாவை நல்லா இழுத்து தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் எதுனாலும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தடவிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்ச மாவுக்கு மேலவே இதை அப்படியே வச்சுருங்க.
அந்த நெய் தேய்ச்ச இடம் மேலாப்பில் இருக்கட்டும். இதே மாதிரி மேலே மேலே ஒரு 5 லேயருக்கு அடுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் 2 செட்டாக செஞ்சு வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லேயரை அப்படியே டைட்டாக சுற்றி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு ரோல் பண்ணதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன துண்டுகளாக கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நார்மலாக நீங்கள் பூரிக்கு தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே நெய் தடவிட்டு நாலாக மடிச்சுட்டு திரும்ப ஒரு தேய்ச்சி எடுத்தால் கூட உங்களுக்கு லேயர் கிடைக்கும். இப்போ நான் பண்ண மெத்தடில் நிறைய லேயர் இருக்கும், அதனால நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன். இப்போ லேயர்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். இதை சின்ன பூரியை நான் திரட்டி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி லேயர் பண்ணிவிட்டு தேய்ச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூரி உப்பாமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக கிடைக்கும். அதுக்காண்டி இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ இதை தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை சின்ன மூடி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக இருந்தால் ஸ்வீட் பூரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், அதனால் நான் சின்னதாக கட் பண்ணுறேன். உங்கள் விருப்பமான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு நீங்கள் எல்லாத்தையுமே தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்க ஓரங்களையும் நான் திரும்ப ஒருக்கா தேய்ச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, பூரியெல்லாம் போட்டு எடுத்துடலாம். நான் சின்ன சின்ன பூரியாக திரட்டிருக்கனால 2-3 சேர்த்து சேர்த்து போட்டு பொரித்து எடுக்கிறேன். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கம் நல்லா செவந்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா பூரி எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இந்த பூரி பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் திரட்டி வச்சுருக்க எல்லா பூரியுமே சுட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. பூரியெல்லாம் சுட்டு ரெடி பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம சர்க்கரை பாகில் போட்டு எடுக்க போகிறோம். சர்க்கரை பாகில் பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்டுக்கு இருந்தால் போதும். ஒரு பக்கம் 15 செகண்டும் அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் 15 செகண்டும் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா சர்க்கரை பாகில் போட்டு எடுத்ததுக்கப்புறமா சர்க்கரை பாக நல்லா வடிச்சிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இதுவே நீங்கள் பூரியை ஸ்டோர் பண்ணி வைக்கல, உடனே காலி பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு கம்பி பதம் கூட தேவையில்லை. சர்க்கரை பாகு பார்த்தீங்கன்னா பிசுக்கு பதம் வரையுமே நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ரெண்டு பக்கமும் சர்க்கரை பாகில் பிரட்டி எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு தயாராகிரும். இதே மாதிரி இருக்கிற எல்லா பூரியும் போட்டு நீங்கள் சர்க்கரை பாகில் பிரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்வீட் பூரி தயாராகிரும். சர்க்கரை பாகில் முக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் மேலாப்பில் நட்ஸ் தூவி குழந்தைங்களுக்கு கொடுத்திங்கன்னா அவங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்வீட் பூரி சூப்பராக தயாராகிருச்சு. இதை எடுத்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இது கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாலக் பூரி பண்ணுறதுக்கு 1 கைப்பிடி பாலக்கீரை எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிய வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ தண்ணி இங்கே நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. கொதிக்கிற தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலக்கீரையை போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த தண்ணியில் இருக்கட்டும். கீரையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பாலக்கீரையை வந்து தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வடிய வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா இதோட ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு பசைகிறதுக்கு 1/2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், உப்பு தேவையான அளவு, நம்ம அரைச்சி வச்சுருந்த பாலக்கோட விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தொளித்து கெட்டியான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா மாவு ரொம்பவே லூஸ் ஆயிரும். இப்போ தண்ணி கொஞ்சம் தேவை இருக்குது, லைட்டாக தொளித்து மட்டும் நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாவு இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு மாவு பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவு உணராமல் இருக்கிறதுக்கு நல்லா பிரட்டி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் கழித்து மாவு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லா மாவையுமே உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவு எல்லாமே உருட்டினதுக்கப்புறமா மாவை தேய்ச்சி எடுத்துடலாம்.
இந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. சூப்பரான ஹெல்த்தியான பாலக் பூரி தயாராகிருச்சு. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கீரையை சேர்த்து கொடுத்து பாருங்கள், விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து பூரி எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான பாலக் பூரி தயாராகிருச்சு. உளுந்தம்பருப்பு பூரி பண்ணுறதுக்கு 1/4 கப் உளுந்தம்பருப்பு எடுத்துருக்குறேன். இதை 2-3 வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு 3 மணி நேரம் பருப்பை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு பார்த்திங்கன்னா இப்போ 3 மணி நேரம் ஊற வச்சாச்சு. 3 மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா ஊறியிருக்கும். இதில் உள்ள தண்ணியெல்லாம் இருத்துட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கூடவே காரத்துக்கு 1 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படி உங்களுக்கு தண்ணி தேவை இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவில் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடு பார்த்திங்கன்னா 1 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கரம் மசால் தூள், 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த பருப்பும் மாவும் நல்லா ஒன்றா வர்ற அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க. மாவு பிசையும் போது மாவு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு போட்டு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. இல்லை ஒருவேளை உங்களுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக வருது, தண்ணி பத்தலைன்னா தண்ணி தொளித்து அதையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு மாவை கெட்டியாக பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவு உணராமல் இருக்கிறதுக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இதை 1/4 மணி நேரம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. 1/4 மணி நேரம் கழித்து மாவு ஒரு வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாவை இந்தளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி ரெடி பண்ணதுக்கப்புறமா நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு விருப்பமான சைஸில் பூரி தேய்ச்சிட்டு பூரியை சுட்டெடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பூரியை தேய்ச்சி எடுத்தாச்சு. நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் பூரியை போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு உளுந்து மணத்தோட பூரி தயாராகிருச்சு. இந்த மாதிரி பூரியெலாம் நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. நல்லா சத்துள்ள உளுந்தம் பூரி தயாராகிருச்சு. இப்போ ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மாயாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரெகுலராக அப்டேட் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.